ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? உங்க அழகுல மயங்கிட்டோம். தம்பி நீ ஓவரா பேசாத. மேடம், எப்படி மேடம்? இந்த வயசுலயே நல்லா ப்ளூடூத்ல வந்த பூதமாரியே ரொம்ப நல்லா இருக்குப்பா. மேடம், பாரு ரொம்ப நாள் ஆச்சு மேடம். ஏப்பா இப்படி போய் சொல்றியாப்பா? விஜய் டிவில ஒரு ஈவென்ட்னாலே வந்த உடனே அந்த விக்க தூக்கி மாட்டி விட்டுறீங்க. நானும் கேபிள் டிவி கார மாதிரி மாசம் மாசம் வந்துட்டு தானே இருக்கேன். வாழ்ந்து மாத்தி சொல்லுங்க. பஸ்மல் தாங்க முடியலப்பா. அதுதான் மேடம், உங்களுக்கே வெச்சா உங்களுக்கே ஸ்மெல். அதனால தான் சொல்றேன், வேற விக்க கொடுங்க. மேடம், நீங்க பிரச்சனை கண்டுபிடிங்க. நான் நீங்க பேசுங்க மேடம், வந்தற. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இருமா மறந்துருவனா இல்லையா? கண்ணுல பேசாதீங்க, யார் வாய்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் சோசியல் டிஸ்டன்ஸ். பொதுவா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையே குடும்பமா காட்டுறது இந்த சீரியல்ல மட்டும்தான். ஆனா அந்த சீரியல்ல இருக்க பிரச்சனை எல்லாம் என்ன கீழே படுத்துருக்கா? டைரக்டர் சார், இப்படி எல்லாம் பண்ணா நான் பண்ண மாட்டேன். ஒழுங்கா பண்ண நான் ப்ரோக்ராம் பண்ணவே போயிருவேன். நான் போயிருவீங்களா? நல்லா தானே இருக்கீங்க. உடம்பு ஆச்சா? இப்ப நான் ஷோ பண்ணாம போயிருவேன்ப்பா. அப்படியா? உட்காருங்க மேடம், உட்காருங்க. டேய் வாளை போடு. உட்காருங்க மேடம். நீங்க இது சொல்வதெல்லாம் போய் வித் சோசியல் டிஸ்டன்ஸ். சொல்லுங்கப்பா, யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க சார். முத குடும்பம் வாங்க. என்னப்பா பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்? மேடம், ஆக்சுவலா நான் அழகா இருக்கிறது தான் மேம் ப்ராப்ளம். நீ ஏன் அழகா இருக்க பிள்ளையா? ஒரே லவ் டார்ச்சரா இருக்கு மேடம். லவ் டார்ச்சரா? யார் இது? வேலைக்கு போனா வேலைக்கு போற இடத்துல அங்க ஒரு பொண்ணு லவ் டார்ச்சர் பண்ணுது. அப்புறம் சரி வீட்டுக்காவது வரலாம்னா நம்ம ரிலேட்டிவ் மாதிரி நம்ம தம்பி ஒய்ஃப். குடும்பத்துல ஒரு ஒரு நம்ம தம்பி பொண்ணு, எனக்கு தம்பி பொண்ணு இல்ல, தம்பி ஒய்ஃப். அவங்க கொஞ்சம் முன்னாடி லவ் டார்ச்சர் பண்ணாங்க, இப்ப சால்வ் ஆயிட்டாங்க. தம்பி பொண்டாட்டி உங்களை லவ் டார்ச்சர் பண்றாங்க? பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி. பேசாம உட்காந்து நீ ஸ்டாண்ட்ல வச்சிட்டு போப்பா. சரிப்பா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து டாக்டரா இருக்கேன் மேடம். பாத்தீங்களாங்க, பொதுவா நமக்கு பிரச்சனைனா டாக்டர் கிட்ட போவோம். டாக்டரே பிரச்சனை நம்மட்ட வந்திருக்காரு பாருங்க. அந்த முதல்ல டார்ச்சர் பண்றாங்கல்ல, வரீங்களா? ஏப்பா அந்த பொண்ணு டார்ச்சர் பண்றான்னு சொன்னேன். அந்த பொண்ணு வந்தானே ஹே ஹேன்னு பல்ல இழுக்கிற. என்னடா கூட வேலை பாக்குற பிள்ளை இல்லையா? உன் பேர் என்னம்மா? வெண்பா மேடம். ஏமா இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? கல்யாணம் ஆனா என்ன மேடம்? பாரு பாரு, அதெல்லாம் அங்க வச்சுக்க நீங்க வைக்காத, தள்ளி வைக்க. சோஷியல் டிஸ்டன்ஸ். தேங்க்யூ மேடம். இதே மாதிரி மேடம், அவங்களை என்கிட்ட இருந்து அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா நான் வாட்ல என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் மேடம். என்னம்மா பிரச்சனை மேடம்? எனக்கு என்னானாலும் நான் பாரதி கூட தான் மேடம் வாழ்வேன், இல்லனா செத்துருவேன் மேடம். அப்ப செத்துருமா மேடம்? ஆமா மேடம். அப்படி என்ன இருக்குன்னு அவன லவ் பண்ற நீ? அவன் கரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமா கரெக்டர் வேணா ரெண்டு வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதுதான். சொட்ட மண்டையா? இத பாருமா, கும்மிடுவான் கும்மி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னேன். சரி, முதல்ல அவன் பொண்டாட்டி வர சொல்லுப்பா. இவள கூப்பிட சொல்லும் போது மட்டும் உடனே கூப்பிட்டேன். ஆமா, அது யாருப்பா? அது இவங்கதான் மேடம். கண்ணம்மா பாக்க உங்க பெரியம்மா மாதிரி இருக்கீங்களா? என் கண்ணுக்கு இதா மேடம் கண்ணம்மா. சரி சரி, வாங்கம்மா. வாங்கம்மா இல்லம்மா, கண்ணம்மா. சாரிம்மா. சாரிமாவும் இல்ல மேடம், கண்ணம்மா. ஐயோ சரிம்மா, என்னையே இந்த கலை கலைக்கிறாத. இந்த பொண்ணு எப்படிப்பா இந்த பொண்ணை வச்சு மேய்க்கிறீங்க மேடம்? ஒன்றரை வருஷமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அவன் என்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம் மேடம். இந்த பாருமா, நீ கேப்ல ஃபில் பண்ணாத கம்னு. ஏம்மா சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? என்ன ரொம்ப லவ் பண்றாரு மேடம். ஏம்மா அவரை லவ் பண்றியா? அவங்க லவ் பண்றியா? மேடம் நான் வந்து என் கண்ணம்மாவை தான் மேடம் லவ் பண்றேன். அட பாத்தீங்களா மேடம்? ஏம்மா அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நான் லவ் பண்றேன்னு சொல்றா? அது கிராஸ் டாக் மேடம். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க மேடம்? இவர்தான் என் புருஷன் மேடம், நான் தான் தாலி கட்டின பொண்டாட்டி. அவ கிராஸ் டாக் மேடம். தாலி கட்டினா போதுமா மேடம்? வேற என்ன பண்ணனும்? லவ் இருக்கணும் மேடம், லவ் இருக்கணும். ஏப்பா உன் பொண்டாட்டி மேல உனக்கு லவ் இருக்கா இல்லையா? நான் சாமி சத்தியமா கண்ணம்மாவை தான் மேடம் லவ் பண்றேன். எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க. என்னமா அங்க போய் உட்கார்றா? இல்ல மேடம், மேடம் இந்த பக்கம் தான் நம்ம கேமரா இருக்கு, அதான் இங்க. வேற ஒண்ணும் இல்ல, நான் கண்ணம்மாவை தான் லவ் பண்றேன் மேடம். இங்க கூட கேமரா இருக்கு, அங்க இருக்கு. ஏம்மா இருமா,
உங்க ரெண்டு பேர்ல யாருமா அவரை ரொம்ப லவ் பண்றீங்க ப்ரூவ் பண்ணுங்க மேடம் அவனுக்காக நான் சாப்பாடு எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வருவேன் மேடம் மேடம் நானும் சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்திருக்கேன் மேடம் நீங்க வேணா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க நான் வந்து அந்த கர்மத்தை எல்லாம் சாப்பிடுறேன் எங்கம்மா எடுத்து வந்திருக்கீங்க சாப்பாடு ஹாஸ்பிடலுக்கு அவனுக்கு ஊட்டி எல்லாம் விட்டுருக்கேன் மேடம் நீ ஊட்டி விடுறியோ கொடைக்கானல் விடுறியோ அதெல்லாம் மேடம் குளிர் அடிக்கணும் அந்த ஊட்டி இல்ல இப்படி ஊட்டி இப்படி ஊட்டி சொல்லுமா நீ வந்தல இருந்து சிரிச்சிட்டே இருக்கமா தான் புருஷன் இன்னொருத்தி லவ் பண்றாளேன்ற ஒரு கவலை இருக்கா உனக்கு அதானே மேடம் இப்பலாம் சிரிக்காதமா என்ன ஷாட்ரா இது இது ஸ்கேட்டிங் ஷாட் மேடம் மேடம் ஸ்கேட்டிங் ஷாட் மேடம் நல்லா ஃபில் அப் பண்றீங்கப்பா பரவால்ல நல்லா இருக்கு இவரை வந்து இம்ப்ரஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்கம்மா ரெடி பண்ண போறேன் மேடம் இவரை நான் டெய்லி வீட்டுக்கு வந்து களைப்பா வருவாரே நான் இவரை தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பாடி தூங்க வைப்பேன் எங்க பாடுமா பாரதிக்காக செம்மையா டான்ஸ் ஆடுவேன் ஆடுமா பாப்போம் Donna Donna Seen 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 Mane 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 Donna 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 Yemma enna maaru nalla poi aadupa ஏமா கண்ணில குத்திராதமா ஸ்டெப் மேடம் மேடம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா சொல்லுங்க எனக்கு என்னமோ எனக்கு உங்கள தான் மேடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே ஆமா இந்த ரெண்டு பேருமே சதி செய்றாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க தான் நல்ல முடிவா பாத்து இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றது இப்போ நான் பாத்தீங்களா மக்களே ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணுங்க அடிச்சுக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் மூஞ்சல் ஷாட் மேடம்